வணக்கம் நண்பர்களே. விண்வெளிக்கு ராக்கெட் ஏவணும் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுடைய கனவாகவும் இருக்கலாம். ஆனால் சில நாடுகள் மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்துது. நிறையா நாடுகள்கிட்ட பணம் இருக்கும், ஆனால் இடம் இருக்காது. அது என்ன பணம் இருக்கும், இடம் இருக்காது? இடம் இருக்கணுமா? இடம் ரொம்ப முக்கியமானதா? ஒவ்வொரு நாடுகள்கிட்டையும் தான் இடம் இருக்குல்ல, அவங்களும் ராக்கெட் ஏவுதளத்தை வைக்கலாம்ல. அப்போ ஏன் வந்து எல்லா நாடுகளாலையும் அதை செய்ய முடியறதில்ல? குறிப்பாக இஸ்ரோவினுடைய துணையோடு இதை செயல்படுத்தணும் அப்படின்னு நேபாளம், பூட்டான் உள்ளிட்ட நாடுகள்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இப்போது கடற்பகுதி அப்படின்னு ஒன்று இருக்கணும். கடல் அப்படிங்கிற ஏரியா இருந்தால் மட்டும்தான் நிலவில் இல்லை சூரியனில் இல்லை இங்கேருந்து ராக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம கனவு காண முடியும். நிறையா நாடுகளுக்கு அது கனவாகவே போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட ரூபா இருக்கலாம், பெரிய பெரிய பணக்கார நாடுகளாக இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட கடல் இருக்காது, கடற்கரை இருக்காது. கடலும் கடற்கரையும் ஒரு நாட்டில் இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்களால் ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அமைக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த ராக்கெட்டை ஏவிட்டு அது சப்போஸ் ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அது கரெக்டாக கடல் பகுதியில் போய் விழுகிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்குவாங்க. கடைசியாக அதனுடைய பயணத்தை முடித்ததுக்கு பிறகும் நிறையா சின்ன சின்ன ராக்கெட்ஸ்லாம் நிறையா பேர் விடுறாங்க. அது எல்லாமே வந்து கடல் பாங்கான இடம்ல மறுபடியும் போய் விழுந்துடும். அமெரிக்காவினுடைய இந்த ப்ராஜெக்ட் A-119 அப்படிங்கிறது கூட வந்து 2030 சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் கூட பசிபிக் கடலில் போய் விழுகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. இப்படி கடலும் கடல் சார்ந்த பகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு மட்டும்தான் ராக்கெட்டையே ஏவ முடியும். இந்தியா இலவசமாகவே இஸ்ரோ மூலியமாக சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது. நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகள் எல்லாத்துக்குமே இலவசமாக அவங்களுடைய ராக்கெட்டை வந்து விண்கலங்களை ஏவுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. குறிப்பாக 340க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஃப்ரீயாகவே ஏவி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 140க்கும் மேற்பட்ட விண்கலங்கள் ஏவப்பட்டிருக்கு. முக்கியமாக ஜப்பான், ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவினுடைய துணையோட, இஸ்ரோவினுடைய துணையோட, நம்ம எல்விஎம் அந்த ராக்கெட்டினுடைய துணையோட நிறையா விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த விண்வெளி அப்படிங்கிற அந்த ஒரு மாயாஜாலமான வித்தையில் இந்தியா கெட்டிக்காரங்களாக தான் இருக்காங்க. ஒரு பீரியடில் மாட்டு வண்டியில் நம்ம வந்து ராக்கெட்டை கொண்டு போயிட்டு இருந்தோம், சைக்கிளில் வச்சு கொண்டு போகணும். இது எல்லாமே நம்முடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயங்களாக பார்க்கப்பட்டது. இஸ்ரோவினுடைய தலைவர், முன்னாள் தலைவர் சிவன் கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டை செஞ்சிருந்தார். அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா அந்த மாதிரி ஃப்ரீயாகவே சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், இனிமே வரக்கூடிய காலங்களில் இந்தியா வைக்கக்கூடிய அமௌண்டுக்கு உலக நாடுகள் கட்டுப்பட்டு தான் அவங்க விண்கலத்தை இங்கிருந்து நம்ம இஸ்ரோவினுடைய தலைமை அலுவலகத்தில் இருந்து விண்ணில் செலுத்த முடியுங்கிறது இப்போது உண்மையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சந்திராயன் 3 வெற்றியை தொடர்ந்து நம்ம சந்திராயன் 3 வந்து இப்போ விக்ரம் லேண்டர் ரோவரை தனியாக பிரித்து வெற்றிகரமாக பயணத்தை தொடங்கியிருக்கு. குறிப்பாக வந்து இப்போது 8 மீட்டர் தொலைவில் இருக்குது. பள்ளத்தை தாண்டி ஒரு மேடு பள்ளங்களை கடந்து தனது பயணத்தை சூப்பராக பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஒரு நொடிக்கு 1 சென்டிமீட்டர் நகரக்கூடிய வகையில் இந்த ரோவர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அதனுடைய ஸ்பீடை வந்து AI டெக்னாலஜி கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. 500 மீட்டர் தொலைவு வரைக்கும், அதாவது 1.5 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அதால் ட்ராவல் பண்ண முடியும். இப்போதைக்கு 10 மீட்டர் தொலைவில் தான் அது போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விக்ரம் லேண்டர் ரோவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வெப்பநிலை ஆய்வு அப்படிங்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை அனுப்பக்கூடிய புகைப்படங்கள் மூலியமா இங்கே என்ன தனிமங்கள் இருக்குது அப்படிங்கிறத இங்கேருந்தே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத புவி இயற்பியல் ஆராய்ச்சி மையத்தினுடைய விஞ்ஞானி செந்தில்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். நீங்கள் விண்வெளியில் போய் ஆய்வு பண்ணுறதுங்கிறது வேற, விண்வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது நிலாவிலிருந்து கிடைக்கக்கூடிய புகைப்படங்கள் மூலியமாகவே அது என்ன கனிமம், என்ன தனிமம் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருவோன்னு ஒரு அறிவியல் விஞ்ஞானி சொல்கிறாருன்னா அதுதான் இந்தியாவினுடைய வளர்ச்சி. இப்போது இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தன்னிகரற்ற ஒரு நாடாக மாறியிருக்கு அப்படிங்கிறத
நம்ம மட்டும் சொல்ல உலகத்தினுடைய பல நாடுகள் சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்லி பாலிசி அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே இது தான். இந்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மூலியமா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட பதிவு செஞ்சுருந்தாங்க. தொடர்ந்து இந்தியா வைக்கக்கூடியது தான் அடுத்து சர்வதேச சட்டமாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிலவினுடைய தென்துருவ பகுதியில் இன்றைக்கி நம்ம போய் உக்காந்துட்டோம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்து யார் யாரெல்லாம் வந்து நிலவுக்கு போயிருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த இடத்தை சொந்தம் கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்வதேச விண்வெளி சட்டங்கள் பற்றிய விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் டீட்டெயில்டாக வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த விண்வெளி சட்டங்கள் எதுலேயுமே முறையாக அனைத்து நாடுகளும் கையெழுத்து போடலை. இதனால் தனியாரோடு சேர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான நிறுவனங்களோடு சேர்ந்து விண்வெளியில் ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டிருக்காங்க. அந்த வகையில் அதானியும் அம்பானியும் கூட அடுத்து சேட்டலைட்டை இஸ்ரோவோடு சேர்ந்து ஏவுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. எப்படி வந்து அமெரிக்காவில் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் 4 விஞ்ஞானிகளை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்களும் இனிமேல் ஸ்பேஸில் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்திய பங்கு சந்தைகள் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டில் இருந்து இந்த விண்வெளிக்கான தேவையான ராக்கெட் மற்றும் விண்கலங்கள் செய்வதற்கான பார்ட்ஸ் உதிரி பாகங்கள் செய்வதற்கான ஆய்வுகள் அப்படிங்கிறதும் அதற்கான ஆய்வகங்களும் இப்போது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போது ஜிதேந்திர சிங் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா $1 trillion 2025 நம்முடைய வர்த்தகம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது $1,00,000,000 இந்திய ரூபாயினுடைய மதிப்பில் 82,00,000,000 ரூபாய் வந்து அளவுக்கு அதிகமான இவ்வளவு பெரிய தொகை வந்து இந்தியாவுக்கு கிடைக்கப் போகுது விண்வெளி ஆய்வு மூலியமா அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். இந்திய பொருளாதாரமே விண்வெளியின் மூலியமாக மாற்றங்கள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. விண்வெளியில் சுற்றுலா கூட்டு போகிறதுக்கு நம்பகமான ஒரு நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு பேர் உலக அளவில் வரும். விண்வெளிக்கு சுற்றுலா கூட்டு போகலாம். இப்படி கூட்டிகிட்டு போகிறது மூலியமாக உலக நாடு இப்போது டைட்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த கப்பலில் போகிறதுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் உலகினுடைய பல நாடுகள் வந்து நாட்டினுடைய தொழிலதிபர்கள் வந்தாங்கல்ல அதே மாதிரி பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இஸ்ரோ தான் கேரண்டி அப்படிங்கிறத நம்பி விண்வெளியில் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பை இஸ்ரோவுக்கு ஏற்படுத்தும் போது மற்ற நாடுகளில் போகிறத விட மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ராக்கெட்டுகளில் பயணிக்கிறத விட இஸ்ரோவினுடைய ராக்கெட்டில் பயணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பெருமை. ரெண்டாவது இஸ்ரோவில் பயணம் பண்ணால் பாதுகாப்பாக திரும்பி வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உலகினுடைய மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கும் பணக்காரவங்களுக்கும் இருக்குது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி விண்வெளி சுற்றுலா மையங்கள் தொடங்குறதுக்கும் விண்வெளி சுற்றுலா ஆய்வுகள் தொடங்குவதற்கும் சுற்றுலா மையமாக இஸ்ரோவை மாற்றுவதற்குமான ஏற்பாடுகளை ஃபியூச்சரில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறான். 2020 ஆர்டிமிஸ் ஒப்பந்தம் விண்வெளி வளங்களை சமமாக பகிர்வது இதில் இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்காங்க. விண்வெளி வளங்களை எப்படி சமமாக பகிர்வது அதில் நம்ம கண்டுபிடிக்கிற நாடுகள் தான் அதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கிடையாது. அதை தாண்டி எல்லா நாடுகளுமே அதில் உறுப்பினர்களாக தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உறுப்பினர்களாக இல்லாத நாடுகள் கூட அதற்கு உரிமை கொண்டாட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அப்போது கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள் வந்து விண்வெளி ஒப்பந்தத்தை மையப்படுத்தி போட்டிக்கு வரலாம். இதனால் ஃப்யூச்சரில் சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. யார் போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இது விண்வெளி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். அதனால் அங்கே கிடைக்கக்கூடிய எரிபொருட்கள் எங்களுக்கும் சொந்தம்னு உரிமை கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான புதிய விஷயங்களும் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. நிலாவில் ஹீலியம் இருந்தால் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு புதுமையான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற கனிமங்கள்லாம் கண்டுபிடிக்கிறத தாண்டி இப்போ சுக்கரயான் போய் கந்தக அமிலத்தை கண்டுபிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் முக்கியத்துவம். இங்கே வந்து இரும்பு இருக்குது, மற்ற பொருட்கள் இருக்குது, தங்கம் கண்டுபிடிக்கிறத விட ஹீலியம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதற்கு ஏகப்பட்ட காரணங்களையும் சொல்கிறாங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதோடய ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் நாசாவினுடைய மூத்த
அதிகாரி ஒருத்தர் பில் நீன்சன் அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளி வீரர்களுக்கு இந்த நீர் இருந்தது அப்படின்னா நீர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா அது விண்வெளி வீரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த நீர் அவங்க எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அந்த அந்த இடத்துல பார்ட்டில் நீர் இருந்தது அப்படின்னாலே அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ சோர்ஸ் அப்படிங்கிறதே இங்கே நீர் தான். ஸோ ஒரு இடத்துல நீர் இருக்குது அப்படிங்கிறது அதனால தான் சந்திராயன் ஒன்றுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுச்சு. சந்திராயன் டூவினுடைய வெற்றி கூட நமக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து சந்திராயன் டூ ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா நேராக சந்திராயன் த்ரீ வந்து ஒரு ஜேசிபி இயந்திரமே அதுக்குள்ளே வச்சு அங்கேருந்து தனிமங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை இஸ்ரோ உருவாக்கியிருக்கும். ஆனால் சந்திராயன் டூவினுடைய அந்த 50% வெற்றி அப்படிங்கிறது நமக்கு போதுமான அளவுக்கு வெற்றியாக இல்லாததுனால இப்போ சந்திராயன் த்ரீ மூலியமாக அடுத்த கட்டமாக ரோவர் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக 14 days முடிஞ்சதற்கு பிறகு ரோவர் செயல்பாடுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னாலும் அடுத்து 14 நாட்களுக்கு பிறகு உயிர்ப்பிப்பதற்கான வாய்ப்புகளையும் இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் வந்து செஞ்சுருக்கிறதா சொல்கிறார். ஸோ இப்படி அடுத்து விண்வெளியில் என்ன நடக்கும், நிலாவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளை விட உலக நாடுகள் ரொம்ப சீரியஸாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு புதிய பிரச்சனை ஒன்று கிளப்பியிருக்குன்னு சொன்னேன். இந்த நிலவில் கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்கள்லாம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது, இது ரிலேட்டடாக கூடிய விரைவுலையே ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி உலக நாடுகள் முன்னாடி வல்லரசு நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி நிலவில் கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்களுக்கு யாருக்கு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதையும் உரிமை கொண்டாடுவாங்க. அந்த வகையில் தெற்கு பகுதி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஃபியூச்சரில் இந்தியா சில கருத்துக்களை முன்வச்சு அதன் மூலிமா பெரிய டிமாண்டை வந்து உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நிரந்தர உறுப்பு நாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், உலகத்தினுடைய வல்லாதிக்க நாடுகள்னு சொல்லக்கூடிய பட்டியலில் வல்லரசு நாடுன்னு இந்தியாவை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு, வளரும் நாடுங்கிற பட்டியலிருந்து வளர்ந்த நாடு அப்படிங்கிற ஒரு பட்டியலில் போகக்கூடிய விஷயங்கள், இப்படி இந்தியாவை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த சந்திராயன் த்ரீனுடைய வெற்றியை தொடர்ந்து தான் அமையப்போகுது. அடுத்து சந்திராயன் ஃபோர் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த திட்டங்கள்லாம் ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது, ககன்யான் திட்டங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே பேசு பொருளாக மாறி இருக்குது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவது உள்ளிட்ட விடயங்கள், இது எல்லாமே ஃபியூச்சர் பிளான். 2030 இதெல்லாம் செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவினுடைய நட்பு நாடாகத்தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொலைச்சி போட்டுட்டு இன்றைக்கி ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு இடையில் வந்து பெரிய அளவிலான போர் இருந்தால் கூட ஏன் வந்து விண்வெளிக்கு வந்து அந்த ராக்கெட்டை ஏவுறாங்க அப்படின்னா, தான் தண்ணிகரற்ற நாடு அப்படிங்கிறதையும் போர் நடந்தால் கூட எங்களால் ஒரு ராக்கெட்டை ஏவக்கூடிய அளவுக்கு செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்தியா செலவு செய்யக்கூடிய தொகை அப்படிங்கிறது அமெரிக்கா வந்து விண்வெளிக்காக செலவு செய்யக்கூடிய தொகையை விட 10 times கம்மி தான். ஆனாலும் குறைந்த செலவிலையே 615 crore rupees நம்ம வந்து இவ்வளோ பெரிய சாதனை செய்ய முடியுது அப்படிங்கிறத உலகத்துக்கு நம்ம நிரூபிச்சிருக்கோம். அப்போ குறைந்த செலவு அதிக லாபம் அப்படிங்கிறது தான் இஸ்ரோவினுடைய கோட்பாடு. இந்த கோட்பாடின் அடிப்படையில் தொடர்ந்து மங்கள்யான் டூ உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்ய போகிறோம். ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை மட்டுமே நம்பி இருக்கு விண்வெளிக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தேதிக்கு இருக்கக்கூடிய உண்மை. இதனால் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களும் பெருமைப்படுறாங்க, இந்திய மக்களும் பெருமைப்படுறாங்க. உலக அரங்கில் எந்த மூளைக்கு போனாலும் ஓ நீங்கள் இந்தியனா சூப்பர் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லி பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பெருமையை சுமந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம தயாராகணும். இஸ்ரோ வந்து விண்வெளி பற்றிய ஆய்வுகள் நிறையா செய்கிறாங்க, அது மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் பாடத்திட்டங்களாக கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா மாணவர்களுக்கும் விண்வெளி பற்றிய புரிதலும் அடுத்து அவங்க அந்த துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கும். எங்கெங்கே என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது, இஸ்ரோவில் எப்படி வேலைக்கு சேரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாடத்திட்டங்களில் புகுத்துறது மூலிமா மாணவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் புத்தெழுச்சியும் புதிய ஒரு சிந்தனையையும் மாணவர்களுக்கு விசாலமாக விரிவடையும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. என்ன என் கையெழுத்து இந்த மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.